மார்னிங் 9 o'clockலேருந்து கிட்டத்தட்ட 1:30 வரைக்கும் இவ்வளோ பொறுமையாக தன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்க துடித்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் இவ்வளோ பொறுமையாக அருமையான ஒரு தகவல்களை கந்தவேல் ஐஏஎஸ், மணிகண்டன் ஐஏஎஸ், பிரபுசங்கர் ஐஏஎஸ், இப்படி பல்வேறு ஆட்களுடைய சாதனையாளர்களுடைய பேச்சை கேட்டுட்டு இன்னைக்கு அருமையான ஒரு ஊக்க உரையோடு நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 10 நிமிஷத்துடைய இந்த உரை அவர்களெல்லாம் ஏன் நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு மையப்புள்ளியை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஊக்க உரையாற்றினார்கள். நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறது உங்களால் முடியும் அப்படின்றதுக்கு சில சயின்டிஃபிக்கான ஒரு ஃபேக்ட்ஸ். முதல் தகவல், இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்கள் எழுதக்கூடிய தகவல். அந்த 10 லட்சம் பேர் எழுதக்கூடிய இந்த தேர்வில் 1000 பேர் மட்டுமே இந்த எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணுறாங்க. என்னால் இந்த எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். அதுக்கு ஒரு விடையை நான் சொல்கிறேன். அந்த ஆன்சர்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு கன்வின்சிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்து ஐ எம் ஒர்க்கிங் இன் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த கேட்டரில். ஆக்சுவலாக 10 லட்சம் பேர் இந்த எக்ஸாம்ஸில் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸில் ஒவ்வொரு இயரும் அப்பியர் ஆகிறதுக்காக அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் இந்த எக்ஸாம்ஸை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுதுறது எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா, அப்பியர் ஆகிறது 5 லட்சம் மாணவர்கள் மட்டுமே வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து அப்பியர் ஆகிறாங்க. 5 லட்சம் மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணுறதோடு ஓடி போயிடுறாங்க. அடுத்து 5 லட்சம் மாணவர்கள் அப்பியரான மாணவர்கள்லையும் 3 லட்சம் மாணவர்களுக்கு மேலே இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து தயார்படுத்திக்காமல் ஏதோ ஒரு அனுபவத்துக்காக, இன்றைக்கி எப்படி உங்களுடைய இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னு கை தூக்குறப்ப 5 பேர் தான் கை தூக்குனாங்களோ, மிச்ச மாணவர்கள் எல்லாம் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்களோ, அதே போல தான் இந்த ஐஏஎஸ் தேர்வை எழுதுறதுக்காக ஒரு அனுபவத்துக்காக 3 லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதிட்டு போயிடுறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 1 லட்சம் 2 லட்சம் மாணவர்கள்லையும் இந்த தேர்வை முழுமையாக டெடிக்கேஷனோட கமிட்மெண்ட்டோட சின்சியராக ஓராண்டுக்கு வந்து முழுமையாக தன்னை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் அந்த 2 லட்சம் பேர் மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமே 30,000 மாணவர்கள் மட்டும்தான் இந்தியா முழுக்க இருக்காங்க. மொத்தமே எவ்வளோ பேர் இருக்காங்க? 30,000 பேர் மட்டுமே. ஸோ முதல் தகவல் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறது, 1000 போஸ்ட்டுக்கு 30,000 பேர் மட்டுமே போட்டுப்படக்கூடிய த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் சர்வீஸ் சொல்லக்கூடிய, மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் சர்வீஸ் சொல்லக்கூடிய, மோஸ்ட் டிஃபிகல்ட் சர்வீஸ் சொல்லக்கூடிய இந்த தேர்வு கடினமான தேர்வு அல்ல. 10 லட்சம் பேர் போட்டி போடக்கூடிய 10th எக்ஸாமினேஷனில் நம்ம வந்து தமிழ்நாட்டு லெவலில் டாப்பர் வரணும், புதுச்சேரி லெவலில் டாப்பில் வரணும்னு நினச்சி போட்டி போட்ட நமக்கு, 10 லட்சம் பேர் எழுதிய +2 எக்ஸாம்ஸில் நம்ம டாப்பராக வரணும்னு நம்ம நினச்ச நமக்கு, 30,000 பேர் மட்டுமே எழுதக்கூடிய இந்த எக்ஸாம்ஸில் நம்மளால் வந்து 1000 பேரில் ஒருத்தராக வர முடியுமா முடியாதான்னு நினச்சோம் அப்படின்னா, நிச்சயமாக முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் என்னுடைய முதல் தகவல். சரி, இந்த 30,000 பேர்லையுமே எத்தனை பேர் வந்து ஒரு பெஸ்ட் ஒரு காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 30,000 மாணவர்களுமே எப்பேற்பட்ட மாணவர்கள் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து +2 முடிச்சதுக்கப்புறம் நம்ம சீட்டு வாங்கிட்டு டாப்பராக இருக்காங்க அவங்களா? இல்லை. ஐஐடியில் வந்து டிகிரி வாங்கிட்டு +2 முடிச்சோன்னு டிகிரி முடிச்சிருக்காங்களே அவங்களா? இல்லை. ஐஏஎம்ல படித்தாங்களே அவங்களா? இல்லை. ஆர்டினரியாக பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸில் படிச்சுட்டு ப்ரைவேட் காலேஜஸில் படிச்சுட்டு நார்மல் டிகிரி ஒரு ஆவரேஜ் மார்க்ஸோடைய ஒரு ஹிஸ்ட்ரியோ இல்லை தமிழ் லிட்ரேச்சரோ இல்லை இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ இல்லை எக்கனாமிக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சாதாரண டிகிரி படித்த மாணவர்கள் தான் இந்த 30,000 மாணவர்கள். கண்ணே தெரியாத ஒரு பெண் இந்த ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில், கல்லூரிக்கே செல்லாமல் நான் வந்து ப்ரைவேட்லேயே நான் படித்து இந்த எக்ஸாம்ஸை வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் நந்தகுமார் ஐஆர்எஸ் இருக்கிற பட்சத்தில், தமிழ் வழியிலேயே இந்த எக்ஸாம்ஸை வந்து நான் முழுக்க முழுக்க எழுதி தமிழ் வழியிலேயே இன்டர்வியூ அட்டன் பண்ணி தமிழ் வழியிலேயே மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த எக்ஸாம்ஸில் நான் வெற்றி பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய மாணவர் மிஸ்டர் மணிகண்டன் ஐஆர்எஸ் இருக்கும் பட்சத்தில், உங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி உனக்குள் ஒரு ஐஏஎஸ். நீங்கள் எந்த விதமான பேக்ரவுண்டில் வந்திருந்தாலும் இந்த எக்ஸாம்ஸை பாஸ் பண்ண முடியும், தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் பாஸ் பண்ண முடியும்,
ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். ஒரே ஒரு விஷயம், அந்த 30,000 பேருக்குள்ள நீங்கள் ஒருத்தராக வரணும். 30,000 பேருக்குள்ள ஒருத்தராக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 1,000 போஸ்ட் தான் இருக்குது, ஆனால் 30,000 பேருக்குள்ளே நான் ஒருத்தராக வந்தேன் அப்படின்னா எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னா, நிச்சயமாக 30,000 பேருமே வெற்றியாளர்கள் தான். காரணம், இருக்கும் குடும்பத்தை நேசிக்க வைக்கும், சப்ஜெக்டை நேசிக்க வைக்கும், ஒரு நல்ல சிட்டிசனாக மாறுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு விஷயத்துக்காகவாவது நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் உங்களுடைய கேரியரை எடுத்துக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே ஒரு வெற்றியாளர் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஏதாவது சின்ன டவுட்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் பற்றி ஏதாவது இருந்தது, ஏஜை பற்றியோ, லாங்குவேஜை பற்றியோ, புக்ஸை பற்றியோ, இல்லை வந்து வெப்சைட்ஸை பற்றியோ, ஏதாவது இந்த டெக்னிக்கலான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா, ஏன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒரே ஒரு எக்ஸாம், அதுக்கு கீழே 27 பதவிகள், 26 பதவிகள், நீங்கள் எடுக்கக்கூடிய ரேங்கின் அடிப்படையில் நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த மாநிலத்தில் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடா, பாண்டிச்சேரியா, கேரளாவா, கர்நாடகா, எவ்ரி திங் யூ கேன் சூஸ் ப்ரொவைடட் யூ ஹவ் டு பி இன் தி டாப்பர்ஸ் லிஸ்ட். பெஸ்ட் ரேங்க் வாங்கினீங்கன்னா லைக் அண்ணா, லைக் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மாதிரி என்ன ரேங்க் வாங்குறீங்களோ அதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கப்படும். இந்த எக்ஸாமினேஷனில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இது ஒரு அருமையான வாய்ப்பு. பிகாஸ் நான்லாம் ஒரு 5 நாள் வெயிட் பண்ணியிருக்கேன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்த்து ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்காக. இன்னைக்கு 3 ஐஏஎஸ் ஆஃபீஸர் உங்கள் முன்னாடி வந்துட்டு போனாங்க. கேள்விகள் கேட்கப்பட்டது ரொம்ப குறைவு, பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ ஆல் டு கிளியர். ஸோ இந்த பர்பஸ் வந்து சால்வ் ஆகணும் அப்படின்னா ஒரு 4-5 நல்ல ரிலேட்டட் வித் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸோட நம்ம வந்து முடிச்சுப்போம். லஞ்ச் உங்கள் அனைவருக்குமே வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஆப் மொபைல் எடுங்க, உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். டெய்லி 15 கொஸ்டினுக்கு வந்து நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஹிண்ட் பேப்பர் படிங்க, க்வெஸ்சன் பேப்பர் பாருங்க, சால்வ் பண்ணி பாருங்க. இஃப் ஆர் ஏபிள் டு சால்வ் இட் அப்படின்னா நிச்சயமா அந்த பேப்பர் வந்து நீங்க சரியா படிக்கிறீங்கன்னு அர்த்தம், எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறீங்கன்னு அர்த்தம். பேப்பர் டிஸ்கஷன் செஷன்ஸ் வந்து ஒரு வாரம் அட்டன் பண்ணி பாருங்க. ஹிண்ட் பேப்பர் படிக்கிறது ரொம்ப ஈஸின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சோம். ஐ கான்ட் டூ எவ்ரி திங், ஐ கான்ட் டூ எவ்ரி திங், பட் ஐ கேன் டூ சம்திங், பட் ஐ கேன் டூ சம்திங். ஐ வில் நெவர் ரெஃப்யூஸ் டு டூ எனி திங் which I can do. I will never refuse to do anything which I can do. Helen Keller சொல்லிய அந்த வார்த்தையை பெனோசஃபின் தன்னுடைய வாழ்நாளில் என்றைக்குமே மறக்கக்கூடியாத ஒரு டைலாக்காக அவங்க மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது, ஏதோ ஒரு விஷயத்தினால் செய்ய முடியும், நான் செய்ய முடிஞ்ச விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் செய்யாமல் நான் இருக்க மாட்டேன்றதான் அதோட மீனிங். அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலுக்கு கிடைச்ச வெற்றி தான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஐஏஎஸ் பெனோசஃபின். ஸோ அதுக்கு முதல் தேவை தன்னம்பிக்கை. ஸோ அந்த தன்னம்பிக்கையோடு தான் இங்கே வந்து நீங்கள் அமர்ந்திருக்கீங்க. அதுக்கு முதல் விஷயம் சுய பாராட்டு. ஸோ இந்த நிகழ்ச்சியோட நிறைவில் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துகிட்டமைக்காகவும், 10th, +2 degree எல்லாத்தையும் நீங்கள் பாஸ் பண்ணி இவ்வளோ தூரம் நீங்கள் வந்தமைக்காகவும், இந்த நாட்டுக்கு இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்துக்காகவும், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் செஞ்ச இதுவரைக்கும் கொண்டு வந்த பேருக்காகவும், முதல்ல உங்களுக்கு நீங்கள் ஒரு பலத்த கைதுகளோட இந்த நிகழ்ச்சியோட நிறைவை நம்ம முடிப்போம். நிச்சயமாக பலத்த கைதுகள் உங்களை எவ்வளோ பாராட்டுவீங்களோ உங்களை பாராட்டுங்க. ஓகே, விஷ் ஆல் தி பெஸ்ட். ஸோ அகெயின் வி வில் சி யூ அஸ் எ வெரி குட் சிவில் சர்வெண்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச்.